ஆனால் இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக பாமகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு ஒரு கட்சியே எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாஜக தலைமையில் கூட்ட ஒரு ஆட்சி அப்படி கூட்டணின்னு சொல்ல ஆட்சின்னு சொல்கிறீங்க அப்போ இது ஒரு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இந்த கூட்டணி தொடருமா இல்லை அந்த கூட்டணிக்குள்ளே யார் தலைமை ஏற்பது என்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது வாக்கு சதவீதம் நீங்கள் வளரலாம் இல்லை ஒரு மாய தோற்றம் என்று தமிழ் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்றாரு இல்லை என்ன தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சின்னா நல்லவர்கள் நான்காக பிரிந்திருக்கிறார்கள் கெட்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கீங்களா நான் சொல்றேன் கெட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் திமுக பதிமூணு கூட்டணி ஒன்று சேர்த்திருக்கிறது இந்த நாட்டின் நலனை விரும்புகிற எல்லாரும் தனித்தனியா பிரிகிற ஒரு நோக்கத்தில் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கருத்துக்கள் அது நியாயமானதும் கூட ஏன்னா ஒரு கட்சினா ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படி தான் சொல்லணும் அப்படி தான் பேசணும் அதுதான் அவங்க நோக்கமும் கூட பாஜகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதற்கு தகுதி இருக்கிறது ஏன்னா இந்தியாவை ஆளுகின்ற கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கி மூன்றாவது முறையாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லாமல் இருந்தால் கூட இந்தியாவில் இருந்த பிரதமராக இருந்து இங்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகின்ற ஒரு பிரதமர் இருக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஸோ அந்த வகையில் அந்த தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை அதிமுக வரைக்கும் அவர்கள் ஆண்ட கட்சி முன்பு இருக்கிறார்கள் இப்போ எதிர்கட்சியாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி அதில் மாற்று கருத்து இல்லை பொங்கலூர் அவர்கள் சொன்னது போல் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது புதிதாக நாம் வெற்றி கழகம் தமிழக வெற்றி தமிழர் வெற்றி கழகம் வந்திருக்காங்க அவங்களும் கட்சியில் ஒன்று இணைஞ்சு அவங்களும் இன்றைக்கி ஏறக்குறைய திமுக போலவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீட்டை பற்றி இது வரைக்கும் பேசாமல் இருந்தோம் நீட்டை பற்றி என்ன திமுக ஓட்டமோ அதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஸோ இது ஒரு வகையில் போயிட்டுருக்கு ஸோ இப்போது என்னுடைய பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது இப்போ இவங்களாம் ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்களா நாளாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லை நாங்கள் நாளாக நல்லவர்கள் நாளாக இருக்கோம் நாலு சிந்தனையில் இருக்கிறோம் பட் நாட்டின் மீதான சிந்தனையில் இருக்கிறோம் எல்லாரும் நாட்டை ஆள வேண்டும் என்ற இருக்கு தான் செய்யும் கட்சிகளுக்கு ஆனால் சிந்தனை எங்களது நாட்டை நோக்கி நாலு பேர் தான் யார் சொல்றீங்க நீங்கள் இப்போ பாமக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கின்ற கவலைப்படுகின்ற கட்சி அதிமுகவும் அப்படித்தான் கடந்த நான்காண்டுகள் ஆட்சியில் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இப்போ இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொல்கிறோம் எங்களோட இருந்த கட்சி எல்லாருமே நாடு நல்லாக இருக்குன்னு நினை நினைக்கிற ஒரு கட்சிகளாக நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் மாற்று இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்த வந்தபோது கூட அதையெல்லாம் புறக்கணிக்கின்ற ஒரு அரசாக பிரிவினை வார்த்தை உண்டாக்கின்ற அரசாக வகுப்பு வகத்தை உருவாக்கின்ற அரசியலாக அரசாக மொழி வேறுபாடு இன வேறுபாட்டை வைத்து செய்கின்ற அரசியல் செய்கின்ற ஒரு அரசாக பிரிவினைவார்த்தை தூண்டுகின்ற அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்த்து வருமானத்தை பார்த்து அதன் மூலமாக அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி வரு வருஷத்துக்கு சாராயம் மூலமாக வருமானம் வைத்து அதன் மூலமாக இப்போ சமயத்தில் சேலத்தில் நான் பத்திரிக்கையில் படித்தேன் வீடியோவில் கூட பார்த்தேன் டாஸ்மார்க் அதிகாரி அங்கே வந்து ஏன் சேல்ஸ் குறைஞ்சிருச்சு டாஸ்மார்க்கில் ஏன் சேல்ஸ் குறைஞ்சதுன்னு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிக்கிறாங்க டாஸ்மார்க் நிர்வாகத்தோட கலந்து ஆலோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு சொல்வது நாங்கள் வந்து டாஸ்மார்க் பக்கத்துலேயே வந்து கவுன்சிலிங் சென்டர் வைக்கிறோம் குடிக்க வர்றவங்கள குடிக்கூடாதுன்னு சொல்கிறோம் என்ன திராவிட மாடல் பார்த்தீங்களா குடிக்கிறதுக்கு ஒரு சாராயக்கடை கடை ஏன் குடி குடி குறையுதுங்கிறதுக்கு ஒரு அதிகாரிகள் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஒரு அதிக ஒரு ஒரு கூட்டம் இதுதான் திராவிட மாடல் ஆக இது எங்கே நோக்கி இருக்கு அப்படின்னா நீங்கள் திராவிட கட்சிகள் பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறீங்க அது அறுபத்தைந்துகளில் அடைந்தாள் திராவிட நாடு இல்லை என்றால் சொன்னதெல்லாம் தனிநாடு கோரிக்கைகளாம் கைவிட்டு இந்திய ஒன்றியத்திற்காக தங்களுடைய என்ன தனி மாநில சுயாட்சி அல்லது தனிநாடு கோரிக்கை கைவிட்டு விட்டோம் காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லி பாஜகவுடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க எல் கே அத்வானி அவர்கள் திராவிட கட்சிகளுடைய நாங்கள் ஆரம்பத்தில் தவறா புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு திமுகவையும் அதிமுகவும் குறிப்பிட்டு மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானியை குறிப்பிட்டிருக்காரு கொள்கை எப்படி தோற்றுவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும்

எந்த அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் சமூகநிதி காப்போம் என்று சொன்னீர்களோ அந்த இனம் இன்று சாராயக்கடையில் கடையில் கொண்டிருக்கிறது அந்த இனம் கள்ளச்சாராயில் கொண்டிருக்கிறது அந்த இனம் இலவசத்தில் மயங்கி கிடைக்கிறது அந்த இனம் போதையில் மங்கி கிடைக்கிறது அந்த இனம் ஓட்டு வங்கி அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது தயவுசெய்து நீங்கள் திராவிட கட்சிகளுடைய கொள்கையை பற்றி கோப்பி பேசாதீங்க சார் தெரியும் எப்படி ஆராய்க்கப்பட்டது அந்த கட்சி என்று அன்னாரூரில் என்ன சொன்னாங்க ஏன் தோன்றுகிறது திமுகன்னு சொல்றப்ப என்ன சொன்னாங்க தெரியுங்களா திமுக தோன்றுகிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு பொருந்தா திருமணம்னு சொல்லித்தான் கட்சியே ஆரம்பிச்சாங்க

மற்ற மாநில சுயாட்சி வேறுபட்டவர்கள் இல்லை முரண்பாடு இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே பிரிவினையை தூண்டுவதும் பிரிவினையை விதைப்பதும் பாஜக தான் சொல்றாங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்கிறதா விவசாய பொருளுக்கு விலை இருக்கிறதா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன் இன்னைக்கு ரோட்ல ஒரு ஒரு மனிதன் ஒரு வாகனத்தை சரியா ஓட்டி செல்ல முடியுமா குடித்தவன் ஓட்டுகின்ற பொழுது குடிக்காதவன் தைரியமாக ஓட்டி செல்ல முடியுமா இன்றைக்கு தயவு செய்து பேப்பரை திறந்து பாருங்க ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்து நீங்க திறந்து பாருங்க எத்தனை கொலைகள் எத்தனை பொருள் கைப்பற்றப்பட்டது எத்தனை விபத்துகள் இதை தவிர்த்து நல்ல செய்தி பத்திரிகையில் வருகிறதா இன்னைக்கு பாருங்க நீங்க பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடித்து தகராறு இதுதான் நடந்துகிட்டு நான் என்ன சொல்றேன் ஜாபர் சாதிக்குங்கிறவர் மேற்கு மாவட்டத்தினுடைய திமுகனுடைய அயலக அணி துணை செயலாளர் ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தி இப்போ சிறையில் இருக்காரு பதினஞ்சாயிரம் கோடி வரை கடத்தி இருக்கிறாரு இவர்களுடைய மிக நெருங்கிய உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் அளவில்லாத நிதியை அள்ளி வழங்கியிருக்காரு பத்திரிகையில் வந்த செய்தி எந்த அடிப்படையில் இவங்க சொல்றாங்க இவங்க வந்து பாஜக வந்து இதுக்கு துணை போகுது அப்படிங்கிறது ஒன்று இல்லை ஒன்று ரெண்டாவது எந்த குற்றமும் நடக்கல தமிழகம் வந்து நான் சொல்றேன் காரணமே தனியார் இல்ல பல இடங்களில் பாகிஸ்தான் இருந்து பல இடங்கள்ல வர்றதுக்கான வழிகள் பல இருக்கிறது ஸ்ரீலங்கால இருந்து அந்தமான வழியா வருது எல்லாரத்தையும் மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது பட் செய்யறது யாரு

நான் சர்வாதியாக மாறுவேன் சொல்லி முதல்வர் சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாரையும் அதிகமா சாகுல் அதிகம் நடக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிடிபடுற கஞ்சாவாகட்டும் ஹெராயின் போன்ற சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்மதம் இல்லையே அதான் சொல்றேன் சொல்லிருக்காரு சமீபத்துல நாங்க ஒண்ணு புள்ளி ஒன்னு ஆறு கோடி மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒன்னு புள்ளி நாலு எட்டு கோடியா பண்ண போறோம் ஒரு ஆயிரம் ரூபா தர்றது ஒரு பெரிய சாதனையை ஒரு முதல்வர் பேசுறாரு நான் சொல்றேன் இல்ல தான் சொல்றேன் உரிமை இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்காகன்னு ஒரு நாள் கூட

அணை பாதுகாப்பு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம கர்நாடகா நம்ம கையில் அணை இருக்கும் அணை பாதுகாப்பு மசோதா எதிர்கொள்ள மறுத்துக்கிட்டீங்க நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மிகப்பெரிய செலவனத்தை கூடிய குறைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திட்டம் எதுக்கல ஒரே நாடு ஒரே ரேஷன் ஏழு கட்டமா தேர்தல் நடத்தினா காஷ்மீர்ல சட்டப்பேரவை தேர்தல் நடத்தல முன்மாதிரியா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் மாற்றத்தை உருவாக்கூடியது ஒன்று ஏன் மறுக்கிறீங்க கேட்கறேன் இப்ப நம்ம நடைமுறையில் அப்படித்தான் இருந்தது மாறி வந்து மாற்றணும்னு சொல்றோம் நீங்க ஆதரவு கொடுங்களே அப்புறம்

கவர்னரை எதுக்குறீங்க மத்திய அரசுடைய கவர்னர் வேண்டாம் சொல்றீங்க அபாலிஷ் பண்ணுறீங்க பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கலாம் ஆனா அது வர்ற பணத்தை ஏத்துக்கிறீங்க விஸ்வகர்மா திட்டம் நீங்க வந்து அதை வந்து குலக்கல்வின்னு சொல்லி அருமையான திட்டம் ஒரு ஒரு கை இல்லை கைவினை குறிப்பிட்டு வர்ற சில திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிட்டதை நீங்களே சொல்றீங்க இந்த நாட்டு இது பன்முகத்தன்மை கொண்ட மாநிலம் நாடு இந்த மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது இந்த மாநில அரசு இருக்கு அதுக்கு தான் மாநில சுயாட்சி பள்ளிகள் நவோதிய பள்ளிகள் நவோதிய பள்ளிகள் ஒரு குழந்தைக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது ஒரு பள்ளியை கூட தமிழ்நாட்டு அனுமதிக்கல எல்லா மாநிலங்களிலும் நவோதிய பள்ளியில் இருக்கிறது இது எந்த வகையில தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுது நீ நீட்டு சொன்னீங்கல்ல நீட்டு தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச எதிர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு கூட டெல்லியில மாணவர்கள் நீட் நடைமுறையில் தவறு இருந்திருக்கலாம் நீட் தேர்வு தவறால்ல நீ அப்படி முறைகேடு சொல்றேன் சார் அவனும் தனி இல்ல தனி விவாதம் போகணும் நீட் தேர்வு தவறு பல 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 விவாதங்கள் பல நீட்டு நிறைய விவாதி போயிட்டோம் நீட்ல முறைகேடுன்னு நீங்க சொல்றீங்க இப்ப நடந்திருக்கிறது முறைகேடுங்கறீங்க

பிரதமர் மோடி அவர்கள் செய்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு கூட செய்யவில்லை இவங்க முறையாக தமிழ்நாடு அரசு விருது யாரு கொடுத்திருக்கான்னு பாருங்களேன் யார் மொழியை கேவலப்படுத்த அவங்களுக்கு விருது கொடுக்கிறாங்க நான் சொல்றது இவர்கள் வெறும் ஆட்சிக்காக பயன்பாட்டில் இல்லாத சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டு வேற யாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கல

நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க மாநில சுயாட்சி ஏன் இதை செய்யுங்களே ஒண்ணு ரொம்ப எளிமையா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா காலத்துல எடுக்கல இருபத்தி நாலு ஆயிட்டு இப்ப எடுக்க போறோம் இதுல நாங்க சேர்த்து எடுக்க போன அறிவிச்சுதான் முடிஞ்சு போச்சு சார் நீங்க சொல்றது அவங்க எடுக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அது வேற விஷயம் நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல அதிகாரம் அவங்க கையில் இருக்கு சார் நீங்க எடுங்க சார்

இதே காங்கிரஸ் பேசுறாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க சாதிவாறு கணக்கிட மாதிரி கொண்டு வராங்க நீங்க திமுக தேர்தல் அறிக்கையை பாருங்க கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக ஆட்சியில் பொழுது என்ன என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டதோ அதை தான் திரும்ப கொடுத்து எங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு பாஜக நிலைப்பாடு ஒன்று பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ்க்கான நிலைப்பாடு என்பது வேறு இது கணக்கெடுப்பே இல்லைன்னு தள்ளுபடி பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் இடபிள்யூஎஸ் கணக்கெடுப்புலாம் இல்லை எந்த முகாந்தத்தில் கொடுத்தாங்கன்னு தெரியல அதை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்கு அப்ப பாஜக யாருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசு எடுத்தல்லாமே அதுக்கா சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மராத்தா மராத்தா வழக்குல தெளிவா சொல்லி இருக்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இட எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் சாதிவாரி கணக்கெடு எடுக்க வேண்டும் இருக்கு